இன்னைக்கு நான் ஃபேமிலியோட அசோக் நகர் அம்பேத்கர் ரோட்ல இருக்க அராப் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அதனோட ரிவ்யூ தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு காம்பேக்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். உள்ள நுழைஞ்சிடும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ள வந்த ஃபீல் இருக்கும். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரெஸ்டாரண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அரேபியன் ஸ்ட்ரீட் இல்லைனாலும் பார்க்க லக்ஸுரி ஃபீல் இருக்கு. சேர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க் பெஞ்ச் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்க் லைட்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்க இது செம்மையாக இருக்கும். மினிமம் டேபிள்ஸ் போட்டிருக்கிறதுனால நிறைய கூட்டம் வர வாய்ப்பு இல்லை. நாங்கள் போனப்போ எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா வீக் டேஸ் நாங்கள் போயிருந்தோம். நீங்கள் வீக்கெண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். சரி, இங்கே என்னெல்லாம் டிஷ் கிடைக்கும்னு பார்க்கலாம். அராப் ஸ்டைல் டிஷ்ஷஸ் இப்போது எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லையும் கிடைக்குது. இங்கே அது மட்டும் இல்லாமல் இட்டாலியன் ஃபுட்ஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் இங்கே வந்தப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா, என் ஒய்ஃப் வந்து லெபானிஷ் ஷவர்மா சாண்ட்விச் அதை ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். என்னோட டாக்டர் அல்ஃப்ரெடோ பாஸ்தா ஆர்டர் பண்ணாங்க. லெபனிஷ் ஷவர்மா சாண்ட்விச் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிடாம பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். பட் என்ன பண்ணுறது, பசிக்குது. வாவ், அப்படியே எடுத்து மயனூஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ ஜூசி. உள்ள குக்குடு வெஜிடபிள்ஸ், சீஸு, சிக்கனு, ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அல்டிமேட் டேஸ்ட். கண்டிப்பாக இங்கே வந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி வாய் விட்டு பிரியாணி செய்ய, வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போச்சு. பிரியாணி பற்றி ரொம்ப நான் பேசலை. அல்ஃப்ரெடோ பாஸ்தா, பாஸ்தா, ப்ரோக்கலி, கேப்சிகம், ஒயிட் சாஸு, சீஸு போட்டு குக் பண்ணி அது மேலே ரெட் சில்லி ஃப்ளாக்ஸும் பெப்பர் போட்டிருந்தாங்க. வாவ், அடி போலி. பில் வெறும் 950 தாங்க வந்தது. நீங்களும் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அரப் ஸ்டேட் விசிட் பண்ணுங்கள்.